ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் சிம்மமண்டா நெகோஷி அடிச்சு எழுதின ஹாஃப் ஆஃப் அ எல்லோ சன் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சிம்மமண்டா நெகோஷி அடிச்சு இவங்க வந்து 15 செப்டம்பர் 1977 பிறந்த ஒரு நைஜீரியன் ரைட்டர். நிறைய நாவல்ஸ் எழுதியிருக்காங்க, ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்காங்க, எஸ்ஏஸ் எழுதியிருக்கிறாங்க. இவங்களோட ஃபேமஸ் பர்க்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, பர்பிள் ஹைபிஸ்கஸ் இது வந்து 2003லேயும், ஹாஃப் ஆஃப் அ எல்லோ சன் 2006லேயும், அமெரிக்கானா 2013லேயும் பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இவங்களுடைய ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் த திங் அரவுண்ட் யார் நெக் அப்படிங்கிறது 2009லேயும், இவங்களுடைய எஸ்ஐ வந்து வி ஷுட் ஆல் பி ஃபெமினிஸ்ட் அப்படிங்கிறது 2014லேயும் பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இவங்களோட ரீசன்ட் புக்ஸ்லாம் டியர் இஜியாவெல் ஆர் எ ஃபெமினிஸ்ட் மேனிஃபெஸ்டோ இன் 15 சஜஷன்ஸ் இது வந்து 2017லேயும், ஜிகோரா அப்படிங்கிற ஒர்க் 2020லேயும், நோட்ஸ் ஆன் கிரீஃப் அப்படிங்கிறது 2021லேயும் பப்ளிஷ் ஆயிருக்கு. சரி வாங்க இந்த ஹாஃப் ஆஃப் அ எல்லோ சன்னோடைய சம்மரியை பார்த்துடலாம். இது வந்து 2006ல் பப்ளிஷ் ஆயிருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இந்த நாவல் வந்து பியாஃப்ரன் வார் இதை ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. பியாஃப்ரன் அப்படிங்கிறது நைஜீரியாவில் உள்ள சிவில் வார், இது வந்து நைஜீரியன் சிவில் வார் அப்படின்னும் அல்லது நைஜீரியன் பியாஃப்ரன் வார் அப்படின்னும் சொல்லுவாங்க. அதாவது நைஜீரியன் கவர்மெண்ட்டுக்கும் ரிபப்ளிக் ஆஃப் பியாஃப்ரா இவங்களுக்கும் நடந்த ஒரு சிவில் வார் தான் இதில் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது 1967ல் நைஜீரியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் டிக்ளேர் பண்ணதில் இருந்தே இந்த சிவில் வார் வந்து நடந்திருக்கு. இந்த நாவலில் மொத்தம் 4 பார்ட் இருக்குது. 4 பார்ட்டையுமே ஏர்லி 60s, லேட் 60s, அப்புறம் ஏர்லி 60s, லேட் 60s அந்த மாதிரி பிரித்து எழுதியிருக்கிறாங்க அடிச்சு. இப்போ இந்த நாவலுடைய மெயின் கேரக்டர்ஸ் பார்த்துருங்க, ஒலானா ஒசோபியா இவங்க யாருன்னா, சீஃப் ஒசோபியாவுடைய ஒரு அழகான டாட்டர், முக்கியமான கேரக்டரில் இவங்களும் ஒருத்தங்க. ஒலானாவுடைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கிரீடியான கேரக்டர், பேராசை பிடிச்சவங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒலானா வந்து அந்த மாரல் வேல்யூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர். இவங்க வந்து சோஷியாலஜி படிச்சிருப்பாங்க லண்டனில், இப்போ நைஜீரியாவுக்கு திரும்பி வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கேரக்டர் கைனினி ஒசோபியா, இவங்க யாருன்னா ஒலானாவுடைய ட்வின் சிஸ்டர். ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து கொஞ்சம் அழகில் கொஞ்சம் கம்மியானவங்க தான், ஏன்னா ஒலானா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. பட் கைனினி வந்து பர்சனாலிட்டியில் கொஞ்சம் கம்மி தான். இவங்களுமே தன்னுடைய சிஸ்டர் மாதிரி லண்டனில் படித்தவங்க தான். பட் ஃபாதருடைய பிஸ்னஸை இவங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அதாவது போர்ட் ஹார்கோட் அப்படிங்கிற பிளேஸில் தன்னுடைய அப்பாவுடைய பிஸ்னஸை இவங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் உக்வூ அப்படிங்கிற கேரக்டர், இவங்க யாருன்னா ஓபி அப்படிங்கிற வில்லேஜை சேர்ந்த ஒரு இக்போ பாய், சரியா, ஒரு யங் பாய். இனிஷியல் ஸ்டேஜஸில் உக்வூ வந்து ஒடின் இக்போ அப்படிங்கிறவருடைய வீட்டில் ஒரு ஹவுஸ் பாயாக தான் ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் லேட்டராகவே அந்த ஸ்கூல் அவங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன் எல்லாத்தையுமே ஒடின் இக்போ பார்த்துக்கிறாரு. ஏன்னா ஸ்கூல்லையுமே எக்ஸலண்ட் பாயாக இருக்கார், அப்புறம் ஒரு எக்ஸலண்ட் குக்காக வர்றாரு. அடுத்த கேரக்டர் ரிச்சர்ட் சர்ச்சில், இவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் எக்ஸ்பேட்ரியேட், அப்புறம் ஜேர்னலிஸ்ட்டும் கூட. இவருக்கு வந்து ஏன்ஷியன்ட் இக்போ உக்வூ ஆர்ட் அப்படின்னா ஆர்ட் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இவர் நைஜீரியாவே வந்திருப்பார். ரொம்ப ஷையான கேரக்டர் தான், பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார் ரிச்சர்ட். ரிச்சர்டுக்கு கைனினியை ரொம்ப பிடிக்கும். இப்போ ஓடன் இக்போன்னு ஒருத்தரை பார்த்தா இல்லையா, அவர் வந்து ஒரு மேத்தமேட்டிக்ஸ் ப்ரொஃபஸர், ஒலானாவுடைய லவ்வர், ஹஸ்பண்டும் கூட. எல்லா விஷயத்தையும் பற்றியும் பேசுவார் இவர். இவருக்கு பாலிட்டிக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஆர்கியூவிங்கான கேரக்டர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த உக்பூ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் சொன்ன இல்லையா, யங் பாய், அவரை வந்து டேக் கேர் பண்ணுறதே ஒடினிக் போ தான். அவரை படிக்க வைக்கிறது எல்லாமே ஒடினிக் போ தான். இது போக நிறைய மைனர் கேரக்டர்ஸ் உண்டுங்க. ஒடினிக் போவுடைய அம்மா மாமா அப்படிங்கிற கேரக்டர், அப்புறம் சியாமக்கா அப்படிங்கிற ஒரு பேபி. அதெல்லாம் நாவலுடைய சமரி வரும்போது பார்த்துடலாம். இந்த நாவலுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா, 1961ல் நடக்கிற மாதிரி, அதான் ஏர்லி 60s சொன்னேன் இல்லையா. அதில் வந்து அந்த உக்பூங்கிற அந்த யங் அன்எஜுகேட்டட் இக்போ பாய் வந்து ஈஸ்டர்ன் நைஜீரியாவில் ஒரு பார்ட்டில் இருந்து, அதாவது ஈஸ்டர்ன் நைஜீரியாவில் உள்ள ஒரு ஸ்மால் வில்லேஜில் இருந்து ஒடின் இக்போவுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக வருவார். ஏன்னா ஒடின் இக்போ வந்து ஒரு ரேடிக்கல் ப்ரொஃபஸர், இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் நுசுகா அப்படிங்கிறதுல ஒர்க் பண்ணுறாரு. இதே மாதிரி ஒடின் இக்போவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னா ஒலானா. ஒலானா பற்றி சொன்னேன் இல்லையா, ஒரு
பியூட்டிஃபுல் லேடி, லண்டனில் படித்தவங்க, அதே மாதிரி நைஜீரியாவில் உள்ள ஒரு ப்ராமினன்ட் பிஸ்னஸ் மேனுடைய டாட்டர். ஸோ இவங்களுடைய சிஸ்டர் வந்து கைனினி, இவங்க வந்து கொஞ்சம் அழகில் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே ட்வின் சிஸ்டர். ஸோ இந்த கைனினி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அப்பாவுடைய பிஸ்னஸை பாட் ஹார்கோட் அப்படிங்கிற பிளேஸில் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்படி மேனேஜ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ரிச்சர்ட் சர்ச்சில் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வருது. ஸோ அவரை நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஷை பிரிட்டிஷ் ரைட்டர், நைஜீரியாவுக்கு அந்த ஐக்போ உக்பு ஆர்ட், அதாவது ரோப்டு பாட் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த ஆர்ட்டை வந்து கற்றுக்கிறதுக்கு எழுதுறதுக்காக தான் அவர் இந்த நைஜீரியாவுக்கே வந்திருப்பார். இப்போது அந்த உக்பூன்னு ஒரு கேரக்டர் சொன்னேன் இல்லையா, அவரை வந்து ஒடினிக்போ பார்த்துக்கிறாரு, உலானாவோடைய வீட்டில் தான் இருக்காங்க. அப்படி வந்து அவரை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, அங்கே இங்கிலீஷ் கற்றுக்கிறான். ஸோ அப்படி படிக்கும் பொழுதே அந்த குட்டி பையனுக்கு வந்து அந்த பாலிட்டிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறான். ஸோ நைஜீரியாவுடைய பாலிட்டிக்ஸை கிளியராக தெரிஞ்சுக்கிறான். அதில் என்ன விஷயம் வருது அப்படின்னா, ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய நைஜீரியன் பாலிட்டிக்ஸில் இருக்குங்கிறதையும், உக்பூ வந்து ஒடினிக்போ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறத வச்சு இவன் தெரிஞ்சுக்கிறான். இதில் ஒடினிக்போவுடைய அம்மா வந்து ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் வில்லேஜ் விமன் அப்படின்னே சொல்லலாம். அவங்க வந்து ஒரு யங் கேர்ள், வில்லேஜ் யங் கேர்ள் அமலா அப்படிங்கிற கேரக்டரை தன்னோட கூட்டு வராங்க. ஏன்னா அவங்க எதுக்காக அந்த வீட்டுக்கு அமலா கூட்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, ஒடினிக்போவுடைய மதருக்கு வந்து ஒலானா தான் தன்னுடைய சன்னுக்கு சூட்டபிளான பேராக இருக்க மாட்டா, அதாவது ஒலானா வந்து ஒடினிக்போவுக்கு கரெக்டான பார்ட்னராக இருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப பாசி நேச்சர்டு கேரக்டர். ஸோ அப்படி கோவப்படுறதுனால ஒடினிக்போவுடைய வீட்டிலேருந்து ஒலானாவை துரத்தி விட்டுறாங்க. இப்போ இந்த நாவலுடைய பார்ட் 2, இது வந்து ஜான்வரி 1966 அப்படி மூவ் ஆகுது, ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு. இப்போது உகு வந்து தன்னுடைய வில்லேஜுக்கு வர்றான். அங்கே நடக்கிற விஷயங்களை பார்த்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அவன் ஃபீல் பண்ணுறான். அவன் ரொம்ப ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னன்னு பாருங்கள், அவனுடைய சிஸ்டரே உகு வந்து திட்டுறான், நீ வந்து உன்னுடைய பேஸை வந்து நீ மறந்துட்ட, நீ வந்து இந்த வில்லேஜில் இல்லாமல் போயிட்ட, ஏன் எங்கே போன அப்படிங்கிற மாதிரி அவள் க்வெஸ்சன் பண்ணுறான். அதாவது உன்னோட ஐடென்டிட்டி இது தான், அதையும் நீ மறந்து நீ வேற எங்கேயோ இடத்துல இருந்திருக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவள் திட்டுறான். இப்போ இது ஒரு மொமெண்ட் நடக்குது. அப்புறம் நசுக்காவில் வந்து ஒலானோ அண்ட் ஒடினிக்போ அவங்க வந்து ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க, ஒரு பொண்ணு குழந்தைய வளர்க்குறாங்க. அவங்கள வந்து பேபி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ என்ன விஷயம் தெரிய வருது அப்படின்னா, நைஜீரியன் கவர்மெண்ட் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு, அதாவது ஓவர் த்ரோன் பண்ணப்பட்டிருக்கு. இது யாரால அப்படின்னா, இக்போ ஆஃபீஸர்ஸால். ஸோ ஒரு மிலிட்ரி கூப்னால இந்த நைஜீரியன் கவர்மெண்ட் வந்து ஓவர் த்ரோன் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வருது. அதில் நிறைய அஃபீஷியல்ஸ் வந்து கொல்லப்படுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒலானா வந்து நார்த் ட்ராவல் பண்ணி போகிறாங்க, கேனோ அப்படிங்கிற பிளேஸ்க்கு. அங்கே வந்து தன்னுடைய ஃபேமிலியை விசிட் பண்ணி, ஏன்னா அது வந்து ஒரு வில்லேஜ், அவங்கள மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. ஸோ நிறைய வைலன்ஸ் நடக்குது, குறிப்பாக ஒலானாவுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மர்டர் பண்ணப்படுறாங்க. அப்புறம் அவங்க வந்து நிறைய ஆன்டி இக்போ வைலன்ஸ் நடக்கிறத நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நார்த்தில் வந்து நிறைய வைலன்ஸ் நடக்குது. இதில் வந்து நிறைய ரெஃப்யூஜிஸ் வந்து நுசுக்கா வர்றாங்க, அதே மாதிரி போர்ட் ஹார்கோட்டுக்கெலாம் வந்துடுறாங்க. பட் ஒலானா நாயக்னே சொன்ன மாதிரி நார்த்தில் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேனோ அந்த பிளேஸில் வந்து அவங்கள மீட் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிறாங்க. எதுக்காக அங்கே போயிருப்பாங்க அப்படின்னா, அவங்கள வந்து சேஃப்டியாக நசுக்கா கூட்டு வந்துடலாம், கேனோவிலேருந்து கூட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் கேனோ போயிருப்பாங்க. பட் அங்கே போய் பார்த்தப்பறம் தான் தெரியுது அந்த வில்லேஜே டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அங்கே உள்ள இக்போ இன்ஹபிட்டன்ஸ் எல்லாருமே முஸ்லீம் ஹாசா நெய்பர்ஸால் ஸ்லெயின் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதான் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஸோ இப்போ நுசுக்கா வரும் பொழுது அந்த ட்ரெயினே நிறைய ரெஃப்யூஜிஸால் ஃபுல்லி பேக், ஜாம் பேக் பண்ணப்பட்ட மாதிரி இருக்குது. அப்படி ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது ஒலானா பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஒரு விமன் வந்து அவங்களுடைய யங் டாக்டருடைய ஹெட்டை வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்குது, அதில் வச்சு தன்னுடைய லேப்பில் வச்சுருக்கிறதையும் நோட்டீஸ் பண்ணுறான். இதே சமயத்தில் ரிச்சர்ட் இருக்கார் இல்லையா, அவருமே லண்டனில் ஒரு ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த கேனோ ஏர்போர்ட்டில்
அங்கே இருக்கிற இக்போஸ் எம்ப்ளாயீஸ் எல்லாம் நார்தன் சோல்ஜர்ஸால் மேசக்கர் பண்ணப்படுறத விட்னஸ் பண்ணுறாரு. மேசக்கர் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை அப்படி கம்ப்ளீட்டாக மர்டர் பண்ணுறது. ஸோ இந்த விஷயத்த கேனோ ஏர்போர்ட்டில் வந்து இறங்கின ரிச்சர்ட் நோட்டீஸ் பண்ணுறாரு. இந்த விஷயங்களெல்லாம் பார்த்த ஒலானாவால், ஏன்னா அவள் கண் முன்னாடி அவங்களோட ஹோல் ஃபேமிலி கொலை பண்ணப்பட்டிருக்கு, யாருமே பார்த்துக்கிறதுக்கு இப்போ இவ்வளோ அவளை பார்த்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது, ப்ராப்பராக அவளால் நடக்க முடியல. ஸோ அப்படி கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிற சுச்சுவேஷனில் உள்ளானா இருக்கா. இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஒடின் இக்போவுடைய பொலிட்டிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் அந்த கவர்மெண்ட் வந்து இக்போவுடைய அந்த மேசக்கர் அந்த ஏர்போர்ட்டில் நடந்தது இல்லையா, எம்ப்ளாயீஸ் எல்லாம் கொண்டாங்க நார்தர்ன் சோல்ஜர்ஸ், அதன் அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து என்ன ரெஸ்பான்ஸுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க. அப்போது ஒஜுக்வு அப்படிங்கிற ஒரு ஈஸ்டை சேர்ந்த ஒரு மிலிட்ரி கவர்னர், இவரோட ஃபுல் நேம் கர்னல் சுக்வி மேகா ஒடுமேகு ஒஜுக்வு, இதுதான் இவரோட ஃபுல் நேம். பயாஃப்ராவுடைய லீடர் அப்படின்னே வச்சுக்கலாம். இவரை வந்து எக்ஸலன்சி அப்படின்னு சொல்லி இந்த நாவலில் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் வந்து ஈஸ்டர்ன் நைஜீரியாவுடைய இண்டிபெண்டன்ட் ரிப்பப்ளிக்கை வந்து டிக்ளேர் பண்ணிடுறாரு. ஸோ இந்த விஷயத்தை பார்த்த ரிச்சர்ட் வந்து ரொம்பவே கோபமாக ஃபீல் பண்ணுறாரு, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறாரு. அதாவது பிரிட்டனுடைய டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை கிரிட்டிசைஸ் பண்ணுற விதமாக அவருடைய ஆர்டிக்கல் இருக்குது, பட் அது வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுது. இது ஒரு சைடில் நடக்குது. ஸோ இந்த மாதிரி வார் நிறைய நடக்கிறதுனால பியாஃப்ராவில் வந்து ஃபுட் ஸ்கேர்சிட்டி நடக்குது. ஸோ நிறைய இடத்துல வார்க்கு தயாராகிட்டு இருக்கிறதுனால நிறைய பீப்புள் வந்து நசுக்கா விட்டு புறப்படுறாங்க. பட் ஒடினிக்போவும் ஒலானாவும் வார் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பியாஃப்ரா வாரில் வந்து ஏன்னா நைஜீரியா வந்து வார் டிக்ளேர் பண்ணியாச்சு, அதே மாதிரி பிரிட்டன் அண்ட் ரஷ்யா வந்து நைஜீரியன்ஸ்க்கு ஆர்ம்ஸ் சப்ளை பண்ணுறாங்க. ஏன்னா பியாஃப்ரா வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க இல்லையா, அதுக்காக பிரிட்டன் அண்ட் ரஷ்யா வந்து நைஜீரியனை சப்போர்ட் பண்ணி பியாஃப்ரன்ஸை வந்து டிஃபீட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் அவங்களுடைய பிளான். இருந்தாலும் வார் கண்டினியூ ஆகுது, பீப்புளுடைய கண்டிஷன் ரொம்ப புவர் ஆகுது, பியாஃப்ராவில் வந்து ஃபுட் அப்புறம் மணி எல்லாமே ரன்னிங் ஷார்ட் ஆகுது. இந்த சிச்சுவேஷனில் ஒடினிக்போவும் ஒலானாவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த நாவல்லே இன்னொரு புக் இருக்குது, த வேர்ல்டு வாஸ் சைலண்ட் வென் வி டைட் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் புக்கிலருந்து சில நரேட்டிவ் காம்போனன்ட் வந்து இந்த நாவலில் நரேட் பண்ணுற விதமாக இருக்கும். அது வந்து வார் டைமில் என்னென்ன பொலிட்டிக்கல் விஷயம்லாம் நடக்குது அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறது அந்த புக்கு. ஸோ இது வந்து ஒரு பேரலலிசம் மாதிரி, இதே மாதிரி தான் அந்த பியாஃப்ரா சிவில் வார்லேயும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஹாஃப் ஆஃப் அ எல்லோசன் அப்படிங்கிற இந்த நாவலில் த வேர்ல்ட் வாஸ் சைலண்ட் வென் வி டைட் அப்படிங்கிற புக்குடைய நரேஷன் பார்ட்டும் இதில் அப்படி மர்ஜ் ஆகிருக்கும். இப்போ அகெயின் இந்த நாவலுடைய பார்ட் 3, இது வந்து இப்போ 60s அகெயின் ஷிஃப்ட் ஆயிடுது, வார் நடக்கிறதுக்கு முன்னாடி உள்ள டைமில். ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒலானா லண்டன் போகிறாங்க, அண்ட் ஒடினிக்போ அவங்களுடைய அம்மா வந்து ஒரு கேர்ள் கூட்டு வராங்கன்னு சொன்னேன் இல்லையா அமலா, அப்போ வந்து ஒடினிக்போ வந்து அமலா கூட இருக்கிற மாதிரி சிச்சுவேஷன் நடந்துடுது. ஸோ அந்த சிச்சுவேஷனை ஒலானா வந்து அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்துடுறாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனை பார்த்தோன்னே ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிடுறாங்க. ஸோ ஒலானாவோட இன்டென்ஷன் அவங்க மைண்டில் என்ன ஓடுது அப்படின்னா, அமலா வந்து கண்டிப்பாக ஒடினிக்போவுடைய சைல்டாக ப்ரெக்னெண்ட்டாக இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மைண்டு ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிருது. இதனால் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவங்க நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஒன் நைட்டு வந்து ரிச்சர்டை வந்து செடியூஸ் பண்ணிடுறாங்க. ரிச்சர்ட் அப்புறம் ஒலானா ரெண்டு பேருமே இந்த விஷயத்தை கெய்னீனிட்டே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இருந்தாலும் ஒலானா வந்து இந்த மாதிரி நடந்த விஷயத்தை ஒடினிக்போ கிட்டே சொல்லிடுறாங்க. பட் ஒலானா வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, அமலாவுடைய சைல்டை வந்து அதாவது குழந்தை பிறக்க போது இது காரணம் ஒடினிக்போ தான், ஸோ அந்த குழந்தைய நம்ம ஏன் தத்தெடுத்துக்கக்கூடாது, அது வந்து ஒரு கேர்ள் பேபி, ஏன்னா அது வந்து அமலா வந்து நம்ம லைஃப்பில் தேவையில்லை, பட் அந்த குழந்தைய நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒலானா அந்த குழந்தைக்கு வந்து சியாமாக்கா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க, பட் பேபி அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுறாங்க.
இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒலானாவோடய சிஸ்டர் இருக்காங்க இல்லையா கெய்னினி, அவங்களுக்கு தன்னுடைய சிஸ்டர் வந்து ரிச்சர்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா, கூட இருந்திருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அவ கூட தப்பாக நடந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்ச வந்த உடனே ஒலானா கூட பேச மாட்டேங்கிறா. பட் கெய்னினி என்ன பண்ணிடுறா அப்படின்னா, ரிச்சர்ட் எழுதி வச்சிருந்த அவன் வந்து ஒரு ரைட்டர் ஆகணும், எஸ்டாப்ளிஷ் ஆகணுங்கிறத அவனோட இன்டென்ஷன் இல்லையா, அந்த ட்ரெடிஷன் அந்த ஆர்ட் இதெல்லாம் தெரிஞ்சு எழுதணும் அப்படின்னு நினச்சா இல்லையா, அந்த மேனுஸ்கிரிப்ட் எல்லாம் தீல போட்டு கொளுத்தியாச்சு. பட் அவளுக்கு ரிச்சர்ட்லாம் ரொம்ப பிடிக்கும், அவள் எழுதின அந்த விஷயத்த தான் தூக்கி தூக்கி நெருப்பில் போட்டாங்க. இப்போ இந்த நாவலுடைய ஃபைனல் பார்ட், அதாவது பார்ட் ஃபோரில், இப்போ அகெயின் இந்த நரேட்டிவ் பார்ட் வந்து லேட் சிக்ஸ்டீஸ்க்கு மூவ் ஆகுது. ஸோ இப்போ வாருடைய முடிவு அப்படியே அந்த பியாஃப்ராவே கம்ப்ளீட்டாக அப்படி டிக்ளைன் ஆன ஒரு பொசிஷன், அந்த வார்னால் அந்த பிளேஸே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. எல்லா இடத்துலையுமே உணவு பஞ்சம், வைலன்ஸ் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வார்னால் அப்படி ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு அந்த பிளேஸே. ஸோ இதனால் அந்த பியாஃப்ரன்ஸ், அந்த பியாஃப்ரால உள்ள பீப்புள் எல்லாமே ரொம்ப சஃபர் ஆகிறாங்க. உடனே ரிச்சர்ட் வந்து அந்த சஃபரிங்ஸ், அந்த பீப்புளுடைய சஃபரிங்ஸை பற்றி ஆர்டிக்கல் எழுதுகிறான். அந்த பீப்புளை எப்படியா சேஃப்கார்ட் பண்ணுங்கிறக்காக கெய்னினி என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு ரெஃப்யூஜி கேம்ப் ஒன்று ரன் பண்ணுறான் சரிங்களா. இதே மாதிரி இன்னொரு மொமெண்ட்டில் என்னென்னு பாருங்கள், ஒடின் இக்போவுடைய மதர் அந்த வாரில் கொல்லப்படுறாங்க. அதை அந்த விஷயம் தெரிஞ்சோடனே ஒடின் இக்போ இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சோடனே ரொம்ப டிப்ரெஸ்டாக அப்படி குடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ இந்த வார்னால் கெய்னினியோட மைண்ட் செட்டே டோட்டலாக மாறிடுது. ஏன்னா இப்போ அவளோட சிஸ்டரை மீட் பண்ணுறா அவளானாவை, அப்போ வந்து சரி மன்னிச்சிடலாம், ஏன்னா இது ஒரு விஷயம் கிடையாது, அதை விட ரொம்ப டிப்ரெஸ்ஸான விஷயம் இந்த பியாஃப்ரால நடக்குது அப்படிங்கிறதுனால கெய்னினி வந்து ஒலானாவை அப்படி ஃபர்கிவ் பண்ணிடுறா. இப்போ அகெயின் அந்த சிஸ்டர்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க ரெண்டு பேருமே. இதில் இன்னொரு சுச்சுவேஷன் பாருங்கள், உகு அப்படின்னு ஒரு கேரக்டர் சொன்னே இல்லையா, நம்ம ஒலானா வளர்க்குற ஒரு அவங்க வீட்லேயே வளர்கிற ஒரு பையன்னு சொன்னேன் இல்லையா, அவன் வந்து எபெரிச்சி அப்படிங்கிற ஒரு கேர்லை லவ் பண்ணுறான். இது வந்து உமுவாகியால் நடக்குது. இந்த வார் சீக்வென்ஸை வந்து பார்ட் ஃபோரில் கிளியராக சொல்லியிருப்பாங்க என்னெல்லாம் பாருங்கள். ஒலானா வந்து டீச் பண்ணுற ஸ்கூல் வந்து பாம் பண்ணப்படுது. நேரில் சொன்ன மாதிரி ரிச்சர்ட் வந்து ஜேர்னலிஸ்டாக தன்னுடைய ஒர்க்கை எழுதணும், நிறைய ஆர்டிக்கல் அதை பற்றி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி போர்ட் ஹார்கோட் அப்படின்னு ஒரு பிளேஸ் சொன்ன இல்லையா, அதுலேயும் அந்த பாம்பிங்லாம் நடக்குது. இல்லை உகுன்னு கேரக்டர் சொன்னேன் இல்லையா, அவன் வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருது. ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவனை தூக்கி போய் ஆர்மியில் போட்டுடுறாங்க, நிறைய பேட்டில்ஸ்லாம் அவன் ஃபைட் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த பேட்டிலில் நல்லா காயம் பட்டுருது, எல்லோரும் இவன் இறந்துட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் லேட்டராக தான் தெரிய வருது அவன் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணிச்சு வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. இந்த வாரில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா, நிறைய குழந்தைங்க வந்து கவாஷி ஓர் கோர் அப்படிங்கிற ஒரு டிசீஸால் சஃபர் ஆகி இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய குழந்தைங்க. அது என்ன டிசீஸ் அப்படின்னா, சரியான உணவு இல்லாமல் அப்புறம் மேல் நியூட்ரிஷன் காரணமாக சரியான அவங்களுக்கு சத்தான ஆகாரம் கிடைக்காதனாலே இறந்து போகிறாங்க குழந்தைங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா கெய்னினி வந்து ஒரு ரெஃப்யூஜி கேம்ப் ரன் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு முறை அவங்க வந்து எனிமி லைனை கிராஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஏதாவது ஃபுட்டு கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஆனால் அவங்க திரும்பி வரவே இல்லை, அது வந்து எனிமி லைன்னு தெரியுது, அந்த லைனை அவங்க கிராஸ் பண்ணக்கூடாது தான். பட் அந்த எதுக்காக கிராஸ் பண்ணி போகிறாங்க அப்படின்னா, இங்கே நிறைய குழந்தைங்க வந்து உணவுக்காகவே இறந்துகிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அட்லீஸ்ட் அதை கிராஸ் பண்ணி போனோம் அப்படின்னா ஃபுட்டு கிடைக்க பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி தான் அவங்க கிராஸ் பண்ணி போகிறாங்க. பட் ரிட்டர்ன் ஆகவே இல்லை. இந்த சைடு வந்து ரிச்சர்ட் அப்புறம் ஒலானா வந்து கெய்னினிக்காக சர்ச் பண்ணுறாங்க, பட் அவங்களால ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியல. ஸோ ஃபைனலாக இந்த நாவலில் வந்து பியாஃப்ரா வந்து நைஜீரியா கிட்ட சரண்டர் ஆயிடுறாங்க, கபடி ஜாயின் ஆயிக்குது. அதே மாதிரி ஒலானாவுடைய ஃபேமிலி வந்து நுசுக்கா வர்றாங்க, அங்கே வந்து பார்க்கும்போது அவங்களுடைய ஹவுஸே எப்படி சூறையாடப்பட்டிருக்கிறத பார்க்குறாங்க. அதே மாதிரி உகுவும் தன்னுடைய வில்லேஜுக்கு வந்து பார்க்குறான். வந்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியுது அவனோட சிஸ்டர் வந்து அங்கே உள்ள சோல்ஜர்ஸால் கேங் ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஸோ இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே, அதாவது இந்த பியாஃப்ரா வாரில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே தான் அவன் வந்து ஒரு நாவலாக எழுதணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அந்த நாவலுடைய டைட்டில் தான் தி வேர்ல்ட் வாஸ் சைலண்ட் வென் வி டைட் அப்படிங்கிறது. நேரடியாக இந்த நாவலுடைய மிடில் சொன்ன இல்லையா, ஒரு நாவலுடைய சீக்வென்ஸ் வந்து இந்த நாவலோட ரிலேட் ஆகும்னு சொன்ன இல்லையா, இதை வந்து எழுதுறது யார் அப்படின்னா உக்வு தான்.
இந்த நாவலுடைய எண்டிங்கில் அந்த கைனி நீ வந்து எங்கே போயிருந்தா, அதாவது அவர் எனிமி லைனை க்ராஸ் பண்ணி ஃபுட்டு கிடைக்குமா அப்படிங்கிற செக் பண்ணி தான் போனாங்க இல்லையா, பட் அவங்க திரும்பவே வரலை. அந்த வார் முடிஞ்சதுக்கப்புறம் கூட அவங்க திரும்பி அந்த பிளேஸ்க்கு வரலைங்கும் போது அந்த நாவலுடைய எண்டு ஒரு ஆம்பிகுவஸ் எண்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வெதர் அந்த கைனி நீ இருக்காளா அல்லது இறந்து போயிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியாது. இதுதான் ஹாஃப் ஆஃப் அ எல்லோ சன் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.